அதிகாரமும் நாம் இங்கே நிந்தையை மேற்கொள்வது எப்படி என்கிற அருமையான காரியத்தை பார்த்துட்டோம். அவமானம், வெட்கம், நிந்தை ரொம்ப பெயின்ஃபுல், அது வேதனையானது. அது பிசாசு கொண்டு வந்து, அதாவது விசுவாசிகளுக்கு எதிராக சாத்தான் பயன்படுத்தும் ஒரு பெரிய ஒரு ஆயுதம். அதனால் அதை லேசாக எடுத்துக்க முடியாது. எனக்கு தெரியும், கண்டிப்பாக ஏதோ ஒரு விதத்தில் எப்பயாவது இந்த அனுபவம் கண்டிப்பாக இருக்கும். ஆனால் அதை நம்ம ரொம்ப லேசாக எடுத்துக்க முடியாது. எல்லாம் இங்கே இருக்கிற அத்தனை பேரையும் கர்த்தர் ஒரு நோக்கத்தோடு அழைச்சிருக்கார். உங்களுக்கு தெரியுமானா? எனக்கு தெரியல. நீங்கள் செய்கிற வேலையை வேற யாராலையும் செய்யவே முடியாது. அண்ட் யூ ஆர் வெரி ஸ்பெஷல். ஐ எம் டெல்லிங் யூ, யூ ஆர் வெரி பவர்ஃபுல். நீங்கள் ரொம்ப ஸ்பெஷல், ரொம்ப பவர்ஃபுல். ஆனால் அது என்னன்னு தெரியாமலே வல்லமை தாரம், வல்லமை தாரன்னு ஜெபம் பண்ணுறாங்க. ஆனால் நீங்கள் ரொம்ப பவர்ஃபுல், சரியான விதத்தில் வரல. நீங்கள் ஏதோ ஒரு காரியம் உங்களை தடுத்து நிறுத்துகிறது. இந்த நிந்தை என்று சொல்லும் பொழுது அது உங்களுடையது அல்ல, நீங்கள் சுமக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஒரு தவறோ அல்லது தப்பு தெரிந்தோ செய்யறது தவறு, ஏதோ ஒன்று பண்ணிட்டீங்க, அந்த தப்பு செய்த உடனே முதல்ல உங்களுக்கு தான் தெரியும். கண்டிப்பாக யாராவது பார்த்துருந்தா அவங்களுக்கும் தெரியும். இப்படி செய்த பிறகு அதனால் ஏற்படக்கூடிய விளைவு பார்த்தீங்கன்னா, அது வந்து இன்டர்சேஞ்சபிள், மாற்றவே முடியாது. உடனே வெக்கம் வந்துடும். அந்த நிந்தை வந்த உடனே ரிப்பென்டன்ஸ் வராது, அதோடைய விளைவு ரொம்ப மோசமாயிடும். ஆகவே அந்த நிந்தை என்று சொல்லுகிற அந்த காரியம் உங்களை முன்னேற விடாது, உங்கள் செல்ஃபை அழிச்சிடும், உங்கள் கான்ஃபிடென்ஸ் தைரியத்தை எடுத்துரும். நீங்கள் செய்ய வேண்டிய காரியத்தை நீங்கள் உங்களால் செய்ய முடியாத ஒரு நிலைக்கு நீங்கள் தள்ளப்பட்டுருவீங்க. ஆனால் கர்த்தர் அதை விரும்பலை. ஆகவே அவர் இதை அனுபவித்தார். அவர் பாவமானார், நீங்கள் நீதி ஆனீர்கள். அவர் சாபமானார், நீங்கள் ஆசீர்வாதமானீர்கள். அவர் காயமானார், நீங்கள் சுகமானீர்கள். அவர் நிந்தையானார், இனி நீங்கள் தலை குனிஞ்சு நிற்கவே கூடாது என்பதற்காக. அதை நம்ம பார்க்க போறோம். அப்போ எப்படி அவர் பண்றாருன்னா, கண்டிப்பா ரட்சிப்பு பெற்றவங்களுக்கு தப்பு பண்ணாக்கா உள்ள ஒரு துக்கம் வரும். அந்த தேவனுக்கு ஏற்ற துக்கம், அப்புறம் அந்த துக்கம் வந்த பிறகு வெக்கம் வராது, மனஸ்தாபம். அந்த மனஸ்தாபம் வந்த பிறகு ரட்சிப்புக்கு ஏதுவான மனம் திரும்புதல். அப்ப துக்கம், மனசுல ஒரு துக்கம், அந்த துக்கத்துக்கு அடுத்து ரிப்பென்டன்ஸ், மனசு திருப்பம், அப்புறம் ரட்சிப்புக்கு ஏதுவா கொண்டு போவோம். ஆனா குற்றப்படுத்தி ஒரு ஆளை அவன் செய்ததை காட்டி இதுதான் நீ அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்களை வெக்கப்படுத்துறீங்க. வெக்கப்படுத்துற பிறகு அவருக்கு மனஸ்தாபம் வராது, மனம் திரும்புதல் வராது. அவர் தலை குனிஞ்சு கோயிலுக்கு வந்தவர் நின்றுடுவாரு, வேதத்தை படிச்சவர் நிறுத்திடுவாரு. அவர் நினைக்கிறாரு, என்னால இனிமேல் இப்படி தொடர்ந்து இவங்கள மாதிரி ஒரு பரிசுத்த வாழ்க்கை வாழ முடியாது. அவங்கெல்லாம் ரொம்ப உயர்ந்த பரிசுத்தமா, நான் பாவியிலும் கேடுகட்ட பாவி, அதனால இந்த பரிசுத்தவான்கள் கூடுற இடத்துல நான் போய் உட்காரத்துக்கு தகுதியே இல்லைன்னு நினைச்சுக்குவார். அப்படி பெரிய பரிசுத்தவான்கள் யாரும் நம்ப கிடையாது. நம்மளை பரிசுத்தத்தை கொடுத்தார். நான் செய்து பரிசுத்தமாகல, பரிசுத்தம் இலவசமா கொடுத்தார், நீதி இலவசமா கொடுத்தார், சமாதானம் இலவசமா கொடுத்தார், சுகவாழ்வு இலவசமா கொடுத்தார். சற்றும் தகுதி இல்லாத உனக்கும் எனக்கும், வாக்கு தத்தங்களுக்கு அந்நியரா, பரதேசியா, தேவனுக்கு துரோகிகளா, சத்துருக்களா இருந்த நம்ம கர்த்தர் மீட்டெடுத்து நம்முடைய நிந்தையை எடுத்து போட்டு நமக்கு மன்னித்தது போல ஒருவர் குற்றத்தை ஒருவர் மன்னியுங்கள். இன்னைக்கு நீங்க குற்றப்படுத்தினா நாளைக்கு அவன் குற்றப்படுத்துவான். இன்னைக்கு நீங்க வெக்கப்படுத்தினா நாளைக்கு நம்ம வெக்கப்படக்கூடிய சம்பவத்தில் போயிடும். இப்போ எப்படி நியாயப்படுத்த போகிறோம்? யாரையும் அவமானப்படுத்தக்கூடாது. ஆமென். நிந்தை தேவனிடத்தில் வருகிறதல்ல, நிந்தை பிசாசுகிட்ட இருந்து வருது. கர்த்தர் ஒருவனையும் கைவிடவே மாட்டாங்க, அவங்கள மாத்துறாரு. ஆமென். தாவீது சொல்கிறான், இந்த துக்கம் வந்துடுச்சு,
அந்த துக்கத்தை கத்தர் எப்படி மாத்தினாருன்னு சொல்றான் பாருங்க. சங்கீதம் 30வது சங்கீதம் 11வது வசனம் 12வது வசனம். என் புலம்பலை கத்தர்கிட்ட வந்தாலுமே இதான் நடக்கும். என் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணி நீர், என் மகிமை அமர்ந்திராமல் உமை கீர்த்தனம் பண்ணும்படியாக இரட்டை களைந்து போட்டு, அதாவது சாம்பல் போட்டு கோணியில அதில் போய் உட்காருவாங்க. ஊருக்கே தெரியும் அவர் ரொம்ப கவலையா இருக்கார். அவர் சொல்றாரு, அந்த என்னை விட்டு எடுத்து போட்டு மகிழ்ச்சினாலே என்னை இடை காட்டினான். I was turn my mourning into dancing. என் துக்கத்தை ஆனந்த களிப்பாய் மாற்றினான். இந்த காலையில் வந்திருக்க நான் செல்கிறேன். இந்த கர்த்தரிடத்தில் வரும்பொழுது நீ ஒருவேளை கர்த்தருக்கு பிரியமில்லாமல் இருந்தாலும், அல்லது உங்கள் குடும்பத்தில் பிரியமில்லாத காரியம் நடந்தாலும், உங்கள் பிள்ளைகளால் வந்தாலும், அல்லது உங்களுடைய வாழ்விலே சில நெருக்கத்தின் மீதும் கடன்பட்டு தலைகுனிஞ்சிருந்தாலும், ஒருவேளை குழந்தை இல்லாமல் நிலைமையிலே இருந்தாலும், நீங்கள் நிந்தையிலே வாழ வேண்டிய அவசியம் இல்லை. நித்திய மகிழ்ச்சி உன் தலைமையில் வரும். சஞ்சலம் தவிப்பு கண்டிப்பாக உன்னை எடுத்து போடப்படும். ஆனந்த களிப்பை கர்த்தர் உனக்கு கொடுக்கும். இப்ப குற்ற மனசாட்சி வந்த உடனே குற்றம் செய்தோம், மனசாட்சி குத்துது, உடனே அதை மறைக்காம அறிக்கை செய்து விட்டு விடுகிற எவனோ அவன் இரக்கம் பெறுகிறான். ஆமேன். அப்ப செய்ததை அப்படியே மறைச்சு கூடாது, அதை அறிக்கை செய்து விட்டுடணும். ராமேன் சொல்லுவோம். ஆனா நிந்தை என்ன சொல்லுது? பரவாயில்ல, மறைச்சிக்கோ, தவறு யார்தான் பண்ணல, எல்லாம் யோக்கியமா, எல்லாரும் அப்படிதானே, நீ அது எதுக்கு நீ இல்லைன்னு சொல்லிடு அப்படின்னு சொல்லும். ஏன்னா நிந்தைய மறைக்கிறதுக்கு. ஸோ யூ ஹவ் டு டீல் வித் தட் கான்சிக்வன்சஸ் ஃபார் நாட் டீலிங் யுவர் ஷேம். உங்க வெக்கத்தை நிந்தைய கொண்டு வரும்போது அதை நீங்க சரியா டீல் பண்ணலன்னா அதோடைய விளைவு என்ன வரும்னு சொல்றேன் பாரு. அதனால என்ன வரும்? நிந்தைய நீங்க அனுமதிக்க கூடாது. நீங்க களைஞ்சிடணும். அவன் கொண்டு வருவான் சட்டை, போட்டுக்கூடாது. ராமன் சொல்வோமே, முகத்தை கற்பாரமாரே ஆகியணும். யாரு என்ன சொன்னாலும் நீ கத்த செய்ய வேண்டிய நோக்கத்தை செய்யறதுக்கு தைரியமா முகத்தை அப்படி குனியாத, நல்லா நிமிந்து கத்தாவே நிந்தை நீ சுமந்துட்டீர், நான் சுமக்க தேவையில்லை, உங்க நாமத்தில் எழுந்து நான் போகிறேன், தோல்வி என்னுடைய முடிவல்ல, இடறினேன் தவறினேன் ஆனாலும் என் கால்கள் இடறுவதில்லை. கோ ஃபார்வர்ட், முன்ன போ, உன்னால முடியும், குந்தி குந்தி நடக்காதே, முடியாதுன்னு சொல்லாதே, உன்னால முடியும், எழும்பி பிரகாசி மகனே, உனக்கு கர்த்தருடைய வெளிப்பாடு வந்திருக்கிறது. You can do. Amen. Hallelujah. அப்ப நிந்தைய டீல் பண்ண விட்டுட்டா, டீல் பண்ணாம விட்டுட்டா, அதுல கான்சிக்வன்ஸ் என்ன வரும் பாத்தீங்கன்னா, பாரனோயா. இட் மீன்ஸ் சைக்காலஜிக்கல் டிஸ்ஆர்டர். வெக்கத்தை நிந்தையும் வாழ்க்கையில் நம்ம தப்பு பண்ணி ஏதாவது ஒன்று பண்ணிட்டோம்னா மனநிலையில் கொஞ்சம் பிரச்சனை ஆகிடும். நீங்கள் நார்மலாக இருக்க மாட்டீங்க. நீங்கள் நினைக்கிறீங்க எல்லாருக்கும் நம்ம கதை தெரிஞ்சு போச்சு. அங்கே சிரித்தா கூட சொல்லுவீங்க நம்மளை பார்த்து சிரிக்கிறான்னு. நீங்கள் யாராவது ஒருத்தர் அப்படி இப்படி பேசி அதை இப்படி காட்டினாங்க, நம்ம கையை காட்டி பேசுகிறாங்க. இதெல்லாம் மனநிலையில் பாதிப்பு. ஏன்னா நீங்கள் நடந்த சம்பவம், வெக்கப்பட்டு தலை குனிஞ்சத, அதனுடைய மனநிலை ஏற்படக்கூடிய அழுத்தம் பார்த்தீங்கன்னா, ஊரே உன்னை பற்றி பேசுகிறாங்க நினைப்பீங்க. யாருக்கும் உங்கள் மேலே பெரிய இன்ட்ரெஸ்ட் இருக்குதுன்னு நினச்சிக்காதீங்க. அவங்க ஒன்றும் உங்களை பற்றியே பேசிட்டு இல்லை. நீங்கள் ஏன் அதை பற்றி கவலைப்படுறீங்க? கர்த்தர் உங்களை குறித்த உயர்ந்த எண்ணம் இருக்குது. அதனால் நீங்கள் என்ன சொல்லணும்? நான் அதுக்கு இடம் கொடுக்க மாட்டேன். கர்த்தர் என்னோடு இருக்கிறார். நான் எதை செய்யும்படி கர்த்தர் என்னை அழைச்சாரோ அதை நான் தவறினாலும் அவர் நாமத்தில் எழும்புவேன். கர்த்தர் உன்னை எழும்ப செய்வார். கண்டிப்பாக நீங்கள் செய்து முடிப்பீங்க. அவர் பலன் உனக்கு இருக்கு. திரும்ப சொல்கிறேன், நீங்கள் வல்லமை உள்ளவன், உங்களால் முடியும். அதனால் நீங்களாவே அசியம் பண்ணாதீங்க, நீங்களே கற்பனை பண்ணிக்காதீங்க. அவங்க பார்க்குறாங்க, அவங்க நினைக்கிறாங்க, நான்லாம் தகுதியா, நான் அப்படி ஆயிட்டேனே, இப்படி ஆயிடுச்சேன்னு சொல்லி அங்கே யாராவது சிரிச்சோடனே நம்மளை பற்றி தான் சிரிக்கிறாங்க. அப்புறம் யாராவது பார்த்துட்டு இப்படி போனாங்கன்னா அவரெல்லாம் கவனிச்சிருக்க மாட்டாங்க. நீங்கள் சொல்லுவாங்க, இப்போல்லாம் யாரும் என்கிட்ட பேசுறதில்லை,
என்னை யாரும் மதிக்கிறது இல்லை. இதுக்கு நிறைய நடந்திருக்குது இது மாதிரிலாம், அப்பெல்லாம் உங்களுக்கு தெரியல. ஆனா இப்போ இந்த தவறு செய்த பிறகு இந்த தவறுனால் வரக்கூடிய அவமானம் வந்தவுடனே நீங்க நினைக்கிறீங்க இதை வச்சுதான் என்ன இப்படி பண்றாங்க. இல்லை, அது உங்களுடைய அசம்ஷன். ஒருவேளை அவங்க அப்படி பண்ணா கூட பரவாயில்ல, உங்களை யாரும் ஒன்றும் செய்ய முடியாது. நீங்க ஒரு தனித்தன்மை வாய்ந்தவர்கள், என் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். அடுத்தது அவங்க எப்படி பண்ணுவாங்கன்னா, எக்ஸ்பிரஸ் பெர்ஃபெக்ஷனிசம். நிந்தையை எடுத்து போடுறது, நிந்தை வந்துச்சுன்னா அதோட விளைவு என்னன்னா, அவங்க எப்படி சொல்லுவாங்கன்னா, டூ பர்ஃபெக்ட். அவங்கள மாதிரி சரியான ஆள் யாருமே இல்லாத மாதிரி பண்ண ஆரம்பிச்சுவாங்க. எது கொடுத்தாலும் அதுக்கு நியாயப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க, ரிப்பட்டன்ஸ் விடாது. அதுக்கு ஒன்று ஒன்று சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, அவன் சரியா, இவன் சரியா, அவன் சரியா, அந்த ஆள் சரியா, இந்த ஆள் சரியா. இது காரணம் என்ன பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு ஏற்பட்ட அனுபவம். இவங்க என்ன பண்ணுறாங்க, எப்படி அதை மறைக்க பார்க்குறாங்கன்னா, அவர்கள் தங்களை தாங்க ரொம்ப பர்ஃபெக்ட் மாதிரி. அவங்களுக்குள்ள பிரச்சனை இருக்குது, அதை மறைக்கிறதுக்கு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க ரொம்ப சரியான ஆள் மாதிரி காட்ட பார்க்குறாங்க. அடுத்தது பாருங்க, இது ரொம்ப டேஞ்சர், டூ டேஞ்சரஸ். தே பிகம் டோர் மேட். இந்த அவமான நிந்தை பட்டவங்க சொல்லுவாங்க, இனிமேல் இழக்கிறதுக்கு என்ன இருக்குது, எல்லாம் போயாச்சு. எவன் பார்த்தான்னா, எவன் பார்க்க காட்டினா, நான் அப்படி தான் வாழ்வேன்வாங்க. எல்லாரும் சொல்லிட்டாங்க, எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு, இனிமேல் என்ன சீக்ரெட் தேவைப்படுது, நான் அப்படி தான் செய்வேன். வாழ்க்கை சீரழிஞ்சக்கூடிய ஒரு நிலைக்கு போயிடுது. அவங்க பயப்பட மாட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அக்ரெசிவாக செய்வாங்க, வெளிப்படையாக செய்வாங்க, வெக்கப்பட மாட்டாங்க. அது பார்த்தீங்கன்னா அவ்வளோ அசிங்கமாக இருக்கும், ஆனால் அவங்க வந்து அதை பற்றி கவலையப்பட மாட்டாங்க. நீ என்ன வேணால் செல், அவங்க சொல்லுவாங்க, சின்ன வயசுலே என்னை சைல்டு அபியூஸ் பண்ணியிருக்காங்க, அதை பண்ணியிருக்காங்க, இனிமேல் என்னிலேருந்து போகிறதுக்கு ஒன்று மேலே ஐ லாஸ்ட் எவ்ரி திங், அதனால் நான் கவலைப்பட மாட்டேன். இல்லை, கவனிங்க, உங்களுடைய நன்மை எவனை எடுக்கவும் முடியாது, உங்களை அழிக்கவும் முடியாது. இன்னொருத்தர் சொல்கிறதுனால நீங்கள் கெட்டு போக முடியறதில்ல. எந்த நாள் நீங்கள் மாற முடியும், மனசை மாற்ற முடியும், மனசை திருப்புங்க, என் கத்திரத்தில் திரும்புங்க. நான் சொல்கிறேன், டிவியில் கேட்குறவங்களுக்கும் இன்டர்நெட் பார்க்குறவங்களுக்கும் நான் சொல்கிறேன், கத்திர உனக்கு அதிசயமான அற்புதமான ஒரு எதிர்காலத்தை வச்சுருக்காரு, அதை எவனும் அழிக்கவே முடியாது. யூ ஆர் நாட் டோர் மேட். நீங்கள் ஒரு நாளும் மற்ற பார்வையிலே அசிங்கமானவங்க கிடையாது. யூ ஆர் பியூட்டிஃபுல். நீங்கள் அழகானவர்கள், நீங்கள் பலனுள்ளவர்கள், நீங்கள் வல்லமையானவர்கள், தேவனுடைய கனத்துக்குரிய பாத்திரமாய் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். ஆமென். அடுத்து என்ன பண்ணோம், என்னைக்கோ எப்போ நடந்து முடிந்த காரியத்தில் பிசாஸ் கட்டி போட்டுவான். உன் நம்பிக்கையை கெடுத்துறான், அது ரொம்ப தலைமையில ஒரு பாரம் மாதிரி இருந்துகிட்டே இருக்குது. கதை சொல்கிறாரு, நீ அதை சுமக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆமேன். என்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் நிந்தை வரும்போது உங்கள் நம்பிக்கை அழிஞ்சிடுச்சுன்னா, உனக்கு கனவும் இல்லை, உனக்கு தரிசனமும் கிடையாது. அதுக்கப்புறம் அவங்கள கேட்டு பாருங்கள், எனக்கு எந்த நம்பிக்கையும் இல்லை, என் எதிர்காலத்தை குறித்து எனக்கு கனவும் கிடையாது, எனக்கு எந்த தரிசனமும் கிடையாது, எனக்கு எதிர்காலன்றதே கிடையாதுன்ற ஒரு முடிவுக்கு வந்துடுவாங்க. கர்த்தர் உங்களை குறித்திருக்கிற திட்டங்கள் மிகப்பெரியது. ஒரு நாள் உங்க வாயில தப்பானதை பேசாதீங்க. ராமன் சொல்லுவோமே, உங்களுக்கு தேவன் நல்ல நாளை வச்சிருக்காரு. அந்த நல்ல நாளை பார்க்கணும்னா உங்க வாய மாத்துங்க, கபட்டுக்கு விளக்குங்கள். ஆமென். மூணாம் அதிகாரம் ஒன்றாம் பேதுரு 3:9 வசனம் நடுவில் இருக்கிறத நம்ம படிப்போம். தீமைக்கு தீமையும், உதாசீனம் சொல்லும்போது அசட்டம் பண்றது, நீங்க இன்னொருத்தருக்கு செய்யாதீங்கன்றார். உதாசீனப்படுத்திட்டாங்கன்னு நீங்க அவங்களுக்கு உதாசீனம் பண்ணாதீங்க, தீங்கு செய்தா அவங்களுக்கு தீங்கு செய்யாதீங்க. இல்ல பிரதர், என்ன அவமானப்படுத்துறாங்க, என்ன அவமானப்படுத்தி உதாசீனப்படுத்துறவங்கள நான் உங்களை பழிக்கு பழிவான், நேரம் வரும்போது நான் செய்வேன். இல்ல செய்யாதீங்க. நல்ல நாளை நீ பார்க்கணும்னா அவங்க பேசின மாதிரி உன் வாயில பேசாதீங்க. ராமன் சொல்லுவோமே, பாருங்க, வேதம் சொல்றதெல்லாம் விட்டுட்டு ஆண்டவரே எப்படியாவது எனக்கு உதவி செய்யணும், அப்படிலாம் வராது, அப்படிலாம் வராது, எப்படியாவது எப்படி இப்படி தான் வழி சொல்றாரு. நல்ல நாள் பார்க்கணுமா, ஆசீர்வாதம் வரணுமா, அதுக்கு தான் உன்னை அழைச்சிருக்கேன். நீ செய்ய வேண்டியது என்னன்னா, வாயால் இன்னொருக்கு தீங்கு செய்யும்படி பேசாத, உதாசீனப்படுத்தாத. சொல்லுங்க,
சில பேரை பார்த்தாலுமே சில பேருக்கு பிடிக்காது, அவங்கள அப்படி பேசுவோம், அவங்கள உதாசீனம் பண்ணுவோம். அதை வந்து அவங்களுக்கு எப்படின்னா, அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்கள மாதிரி எதுவுமே உதவாத மாதிரி பேசுவோம். வீட்டில் பிள்ளைங்களுக்கு கூட பெற்றோருக்கு அன்பாக சொல்கிறேன், பிள்ளைகளை ஒரு பிள்ளையை நல்லா பேசி ஒரு பிள்ளையை கீழே தள்ளிடாதீங்க. பெற்றோர் நல்ல ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. இல்லை பிரதர், பெரியவன் ரொம்ப நல்லா படிப்பான், சின்னவன் சரியாக படிக்க மாட்டான், அது நல்லா வேலை செய்யும் பிரதர், இது சரியாக வேலை செய்யாது, அவள் சுறுசுறுப்பாக செய்வாள், இது மக்கு பிரதர், ஒரு இடத்துல ஒரே உட்காந்துரும், அது ஒரு சின்ன வேலை கூட செய்தா அவள் நல்லா வேலை, அப்படிலாம் பண்ணாதீங்க, உதாசீனப்படுத்தாதீங்க. அதை நீங்கள் நாலு பேர் மத்தியில் வெட்கப்படுத்த வெட்கப்படுத்த அது விடுற திறமையெல்லாம் அழிஞ்சிடும். நீங்கள் நல்ல நாளை பார்க்கணும்னா உங்கள் வாயை சரி பண்ணணும். ஆமென். அப்போ வேதம் சொல்லுகிறது, நீ உதாசீனப்படுத்தாத, அவங்களுக்கு பெரிய நீ செய்யாத, தீங்குக்கு தீங்கு செய்யாத, வேற ஒன்றும் இல்லை, வாயால் இப்படி பேசாதன்றார். நல்ல நாள் என்பது உனக்கு வரணுமா, ஜீவனை பெறணுமா, ஆசீர்வாதத்தை பெறணுமா, அவர்கள் பேசின மாதிரி நீ பேசாம வாயில வந்தா கெட்ட வார்த்தை வர வேணாம், வந்தா பக்தி விருத்தி கேதுவான நல்ல வார்த்தைய மற்றவங்க கேட்கும் போது பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்கள். கமான், நல்லா நல்லாவே கை தரலாங்க. பிசாசுடைய தந்திரமே பார்த்தீங்கன்னா, நீங்க செய்த குற்றத்துல உங்க மனச அவன் சொல்லி அதுக்கப்புறம் ஒரு காரியத்தை செய்ய வைக்கிறான். ஏன்னா இது முதல்ல எங்க பாவம், பாவம்னா என்ன, அது என்ன நடந்தது, அதுக்கப்புறம் அதோடைய விளைவு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆதி அமத்து தான் போகணும். ஆதியம் 3:10 நீங்கள் படித்து பார்க்கும்போது அங்கே ஒரு காரியம் சொல்லப்படுது, அங்கே தான் முதல் முதல்ல அதனுடைய சம்பவம் சொல்லப்படுது. ஏசுனா தேவன் வருகிறார், கேட்குறார், நீ எங்கே இருக்கிறன்றார். ஆனால் அது என்ன பேசுகிறான் பாருங்க, தேவனுடைய சத்தத்தை கேட்டு பயந்து ஒளிந்த வசனம், நான் நிர்வாணியாக இருக்கிறதுனாலே நான் பயந்து ஒளிந்தேன். 10 படிக்கிறேன். அதற்கு அவன் தேவனுடைய சத்தத்தை கேட்டு நான் நிர்வாணியாயிருப்பதினாலே, இங்க பாத்தீங்கன்னா அவர்கள் அவன் சொல்லும் போது சொல்றான், நான் நிர்வாணியா இருக்கேன் அதனால பயந்து ஒளிஞ்சிட்டான். ஆனா கர்த்தர் வேற மாதிரி பேசுறாரு, அடுத்த வசனம் பாருங்க. அப்பொழுது அவர், நிர்வாணி என்று உனக்கு, அப்போ இவனை வந்து ஒரு ஆள் எக்ஸ்போஸ் பண்ணியிருக்கான், குற்றம் பண்ணிட்டான், பண்ணதுக்கு அப்புறம் சொல்றான் இப்ப நீ நிர்வாணியா இருக்கன்னு சொன்ன பிறகு அவர் வந்து அந்த கன்க்ளூஷன் வந்துட்டான். தப்பு பண்ண பிறகு அடுத்து சொல்றான், இதுதான் நீ, இந்த மோசமானதை செய்தவன சொல்ல, இந்த மோசமான ஆள் நீ, இதுதான் நீ. ஆனா கதை சொல்றாரு, யார் உனக்கு சொன்னது? அப்ப தப்பு பண்ணியா? பண்ணிருக்கான், மீறி இருக்கான், மீறி இருக்கான். ஆனா கதை சொல்றாரு, உனக்கு சொன்னது யாரு? நீ இப்படி செய்ததுனால இது உனக்கு ரிப்பென்டன்ஸ் கொடுக்கல. பாருங்க, அவன் ஒருத்தர் கூட மன்னிப்பு கூட கேட்கல, வெக்கம் தடுத்து நிறுத்திடுச்சு, அவன் மனம் திரும்பல, ஓடிட்டான், ஒளிஞ்சிட்டான், சத்தத்தை கேட்கிறான், வர விருப்பம் இல்லை, தன்னுடைய நிலையை பார்க்கறான், இதுதான் நான் நிர்வாணியா இருக்கேனே, நான் தகுதி இல்லையே, எனக்கு வெக்கமா இருக்கே. எனக்கு அருமையில கவனிங்க, இந்த ரெட்ஷிப்ல கதை சொல்றாரு, இப்போ நான் உனக்கு இந்த நிர்வாணத்தை மூட, இந்த வெக்கத்தை மூட, எந்த பாவம் உன்னை என்ன பிரிச்சு வச்சதோ அதை எடுத்து போடும்படி தன்னுடைய முகத்தை கற்பார மாறை ஆக்கி அங்க காரி துப்பும் போது கூட தன் முகத்தை மறைக்காம காட்டது எதுக்குன்னா, ஒரு காரியத்தில் கூட தேவனுடைய பிள்ளைங்க தலை குனிஞ்சு நிக்க கூடாது என்பதுக்குதான். இனி தலைகுனிவு இல்லை, இனி ஓடி ஒளிய வேண்டிய அவசியம் இல்லை. யாரோ ஒருத்தர் சொல்றதுனால நீ நிர்வாணி இல்லை, அப்பவே அவன் மனம் திரும்பி இருந்தா கண்டிப்பா கர்த்தர் அவனை மன்னிச்சிருப்பார். ஆனா மனம் திரும்புதல் வராதது காரணம் என்னன்னா, வெக்கம் தடுத்து நிறுத்திடுச்சு. ஆனா இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா, அந்த நிந்தை எடுத்துட்டார். சோ தேர் இஸ் நோ பிளாக்கேஜ், தேர் இஸ் நோ என்ட்ரன்ஸ். இப்போ உனக்கு கர்த்தர்கிட்ட வராம தடுத்து நிறுத்தது ஒண்ணுமே இல்லை, கர்த்தர் உன்னை அந்த நிந்தை எடுத்துட்டார். இப்ப சொல்றாரு, உன்ன மாதிரி நான் சோதிக்கப்பட்டேன், நான் பாவம் செய்யல, இப்ப நான் வந்து நியாயப்பிரமாணத்தின் அடிப்படையில் நியாயாசனத்தில் உட்காரல, நான் கிருபை நிறைந்த ஆசனத்தில் உட்கார்ந்துருக்கேன். நியாயாசனத்தில் உட்கார்ந்தா நியாயப்பிரமாணத்தின்படி நான் குற்றச்சாட்டுவேன். ஆனா இப்போ நான் உனக்கு உதவி செய்யறதுக்கு கிருபை நிறந்த ஆசனத்தில் உட்காந்துருக்கேன். அதனால் பயந்து நீ வெளியே நிற்காத, நீ தைரியமாக வாழ்ற. அப்போ நான் சொல்கிறேன், ஒவ்வொரு நேரமும் கர்த்தர் பிள்ளைங்க தெரிஞ்சுங்க, தைரியமாக நீ வரலாம். பாவத்தை மறைக்கக்கூடாது, குற்றத்தை நீங்கள் ஜஸ்டிஃபை பண்ணக்கூடாது. நல்ல வராமே சொல்லுங்க, தப்பு செய்தால் உடனே கர்த்தர்கிட்ட மனம் திரும்பினோம்,
வீட்டில் பிரச்சனை வந்தால் உடனே ரிகன்சைல் ஆயிடணும், ஒருத்தர் ஒருத்தர் மன்னிச்சிடணும். புருஷனாக இருந்தாலும் மனைவியாக இருந்தாலும் வீட்டில் பிரச்சனை வந்தோன்னா ஒருத்தர் ஒருத்தரை குற்றப்படுத்தி நீன்னு சொல்லாமல் உடனே ரிகன்சைல் ஆகி சரி மன்னிச்சிடுன்னு சொல்லி மன்னிப்பு கேட்டு ஒரு ஆமே கூட வரும். நான் மன்னிப்பு கேட்கறது ஆமாம், நீங்கள் தான் கேட்கணுன்றேன், அதில் எந்த தப்பும் இல்லை. குடும்பம் முக்கியமா, உங்கள் ஈகோ முக்கியமா? வேதம் சொல்லுது மன்னிச்சிடு. புருஷர்கள் ஒரு ஸ்டெப் எடுங்க, பரவாயில்ல தப்பு இல்லை, மனைவி கையை பிடிச்சி மன்னிச்சிடுமா? ஃபாஸ்ட் எப்போ பாரு இப்படிதான் சொல்லி ஊற்றுனுறாரு. ஏன் அதை சொல்கிறேன்னா நம்ம மறந்துடுவோம், அவங்க மறக்க மாட்டாங்க. பெண்கள் அப்படிதான், அது மறக்கவே மறக்காது. கோழி கூட முட்டை வச்சுன்னா 21 நாள் வச்சுக்கிட்டே தான் இருக்குது, அதை எடுக்க வந்தால் கொத்தும். அந்த மாதிரி ஒவ்வொரு பொம்பளையும் கொடுத்தது கொடுத்து அப்படியே உள்ளே வச்சுருங்க, அப்படியே காத்துக்கிட்டே இருக்கும். ஒரு நாள் பொறிச்சு உங்க கையில் கொடுக்க உன்னால தாங்க முடியாது. அதனால அது பொரியறதுக்கு முன்னாடி நீ எடுத்துரு, அது அவையும் காக்க விடாம கையை பிடிச்சமா மன்னிச்சுட்டு எல்லாம் சரியாயிடுச்சுன்னா கண்டிப்பா குடும்பம் நல்லா இருக்கும். ஆம்பளைங்களுக்கு ஈகோ பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய இது, நான் 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 இல்லை இல்லை, அது அது அதில் எதுவும் வரப்போறது இல்லை. அதுதான் நான் சொல்றேன், உதவி செய்யறதுக்கு அதுக்கு தான் ஒரு ஆளை வச்சிருக்காரு. அப்போ அதை சரியா நான் உதவிக்கார சரியா வச்சுக்கணும். ஒரு ஆமேன்னு சொல்லுவோமே. ஆஃபீஸ் நல்லா நடக்கணும்னா கூட இருக்கிறவங்க ஒழுங்காக வேலை செய்யறேன், இல்லைன்னா ஆஃபீஸுக்கு தலைகீழே போயிடும். அதே மாதிரி குடும்பம் நல்லா இருக்கணும், மனைவி நல்லா இருக்கணும். ஏன்னா அவங்க தான் கட்டுறாங்க. வீட்டை கட்டுவது புருஷனால் போடல, ஞானமுள்ள ஸ்திரீ. அப்போ உடைக்கிறது யாரு? பதிலே வர மாட்டேன் பாரு. அதே தான், அது ரெண்டு நடக்காங்க. அதுக்கு தான் நான் சொல்கிறேன், அது விடாமல் நல்லது நடக்கணும்னா யூ கோ ஃபார்வர்ட், நத்திங் ராங் இன் தட். ஹலோ, வெக்கப்படுத்தும்படி அவமானப்படுத்தும்படி ஒருத்தர் ஒரு குற்றத்தை எடுத்து காட்டி உன்னால தான் இந்த குடும்பம் உன்னால தான் பேசுறீங்கன்னா பிள்ளைங்க பார்த்துட்டே இருக்காங்க. தே வில் லூஸ் தர் கான்ஃபிடன்ஸ். புருஷன் மனைவி சண்டை போடாதீங்க, பிள்ளைங்களை ஹியூமிலேட் பண்ணாதீங்க. ஆமா நல்லா ஆமையன்னு சொல்லு. 4 பேர் முன்னாடி இவங்க திட்டுவாங்க பாருங்க, பிள்ளைய அப்படி திட்டுவாங்க அவமானப்படுத்துற மாதிரி. நீங்க நினைக்கிறீங்களா அப்படி அவமானப்படுத்த சரியாயிடும்? நம்ம ஆளுங்க அதெல்லாம் பழக்கம், போட்டு அடி அடினு அடிப்பாங்க பிள்ளைங்களை. அடிச்சுட்டு இவங்க அடிச்சது பத்தாதுன்னு சொல்லி டீச்சர் கிட்ட போயிட்டு, டீச்சர் 2 கண்ணு வண்டி விட்டுருங்க, மீதி எல்லாம் உரிச்சு எடுத்துருங்க. ஆனால் கசாப் கடையை வச்சுருக்காங்க அவங்க. இப்போலாம் அதெல்லாம் இதெல்லாம் நாங்கள் படிக்கும் போதெல்லாம் அப்பா எப்படி இருந்ததுன்றீங்க. அதனாலே இப்போ ரூலே மாற்றிட்டான், அடிக்கக்கூடாதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடிக்கிறதும் அவமானப்படுத்துறதும் அவங்கள கேவலப்படுத்துறதுனால யாருமே மனம் திரும்ப மாட்டாங்க. கர்த்தர் எப்படி பண்ணுறாரு பாருங்க, தப்பு பண்ணால் கூட அந்த அவமானம் நான் கொடுக்கலன்றத கிளியராக சொல்கிறார். நிந்த எண்ணத்தில் வர, நிந்தையின் ஆடையை கலந்து தலைந்து துதியின் ஆடையை கொடுக்கிற தேவன். அப்போ நான் சொல்கிறேன், இந்த ஃபார்மல் லைஃப் பழைய வாழ்க்கை கெட்டு போகும், மோசம் போக்குற பழைய மனுஷனை கலைஞ்சு புது ட்ரெஸ்ஸை போட்டுங்க, புது மனுஷனை தரித்து கொள்ளுங்கள். சட்டை போடாதீங்க, 2 நைட்டி போடாதீங்க, 2 புடவை கட்டாதீங்க, புடவை மேலே புடவை கட்டாதீங்க. என்ன பாஸ்டர் சொல்கிறீங்க, சொல்லும்போதே தெரியல. அப்போ என்ன நினைப்பாங்க, ஒரு அழுக்கு புடவை மேலே ஒரு புது புடவை கட்டிக்கும். நீங்கள் ரோட்டில் போங்க, என்ன சொல்கிறாங்க பாருங்க, என்ன சொல்லுவாங்க, ஒரு அழுக்கு நைட்டி மேலே ஒரு புது நைட்டி போட்டு நடந்து போங்க வீட்டில் அப்படி சுற்றி சுற்றி வாங்க. பக்கத்தில் என்ன சொல்கிறாங்க பாருங்க, நல்லா இருந்ததுமா நேற்றுலேருந்து, என்னமோ ஆயிடுச்சு, என்ன ஆச்சுன்னு தெரியலன்னு. அப்போ புதுசும் பழசும் ஒன்றா போட்டால் தப்புன்னு தெரியுது, மனநிலை பாதிக்கப்பட்டதுன்னு தெரியுது. கிறிஸ்துவ வாழ்க்கையில் பழைய மனுஷனும் புது மனுஷனும் ஒன்றா வாழ முடியாது. அந்த பழைய மனுஷன் மோசம் போக்குற மனுஷன், அவன் தூஷிக்கிற மனுஷன், நிந்தையை கொடுக்குற மனுஷன், சண்டை போடுற மனுஷன், வைராக்கியமாக இருக்கிற மனுஷன், பகையான மனுஷன், மன்னிக்காத மனுஷன், அதையும் போட்டுட்டு புது மனுஷனையை மேலே போட்டுட்டா கேவலமாக இருக்கும். தூக்கி போட்டு புது மனுஷனை தரித்து கொள்ளுங்கள். புரிஞ்சிருச்சு, நல்ல கரங்களை தட்டி தேவனை துதிப்போம். லிசன், இது உங்களுக்கு ஒண்டி இல்லை, எனக்கும் சேர்த்து தான். ஜூலியஸே அப்படி நட, நான் இங்கே நின்று இப்படி இப்படி உங்களை காட்டி கை காட்டல. நம்ம எல்லாம் மாறணும், சொல்லுங்க, நம்ம எல்லாம் மாறணும். தெரியும், வீட்டுக்கு போனால் தான் தெரியும் விவகாரம், எப்படிலாம் சண்டை போடணும், எப்படி இதுன்னு. நான் அடிக்கடி பிரசங்கம் பண்ணும்போது சொல்லுவேன், என் பிள்ளைங்களாம் இருக்காங்க, இப்போ ஆளுக்கு ஆளுக்கு ஒரு மூளை போயாச்சு. நான் அப்படிலாம் அது கண்டினியூ பண்ணுறதே கிடையாது. சண்டை வந்ததே என்ன இல்லை, வரும், சரி பண்ணிவிடுவேன். ரொம்ப ஈஸி, கையை பிடிச்சி சாரின்னா முடிஞ்சிடும்.
நாங்கள் எல்லாம் செய்ய மாட்டோம் பாஸ்டர், ஒரே அடி அடிப்போம் பாஸ்டர். அதனால தான் இப்படி இருக்குது வாழ்க்கை. ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது, சிம்பிள். ராமன் சொல்லுவோமே, சமாதானமாக வாழுங்க. கோயிலுக்கு எதுக்கு வரோம், எதுக்கு ஆராதிக்கிறோம், வீட்டில் சந்தோஷமாக வாழணும். நல்லா அப்புறம் சொல்கிறேன், சோதரம் பிரதர் கோயிலில் வந்தால் நல்லா இருக்குது பிரதர், வீட்டுக்கு போனால் ரெண்டு பேய் மாதிரி இருக்குது பிரதர், ஒன்று அந்த அவங்க அந்த அந்த இந்த பெண்ணுடைய அம்மா, அது கூட மனைவின் சொல்ல மாட்டார், இதை இவளுடைய அம்மாவும் இதுவும் ரெண்டு பேய் பிரதர். இவர் பெரிய ஜப வாழ்க்கையை கெட்டு போதான் சொல்கிறார், இவளால் என் ஜப வாழ்க்கையை அணிஞ்சிருது, என் தீபம் அணைகிறது. ஐயா உனக்கு தீபமே இல்லைன்றேன். வீட்டை நீ குற்றப்படுத்தி அவமானப்படுத்தி கேவலப்படுத்தி பேசுறதை நிறுத்தி எனக்கு அருமையான அன்பின் வார்த்தைகளை வெளிப்படுத்துங்கள். பொறுமையாயிருங்கள், சாந்தமாயிருங்கள், நீடிய பொறுமையாயிருங்கள். புரியல, பொறுமைன்னு சொல்ல என்ன சொல், என்ன பொறுமை சொல்லுங்க. சரி நான் சொல்லிட்டேன், இவ்வளவுதான் நமக்கு பொறுமை, அதுக்கு மேல போச்சு, அது பழைய மனுஷன், அதை கலைஞ்சிரு கலைஞ்சிரு. அந்த மனுஷனை கலைந்து சொல்லுங்கள், எனக்கு நீடிய பொறுமை உண்டு. உன்னை ஆசீர்வதித்தேன், உன்னை மேன்மைப்படுத்துவேன், உன்னை ஆசீர்வதித்தேன், உன்னை மேன்மைப்படுத்துவேன், உன் எல்லை கயிறுகளை நீளமாக்கு, கூடாரத்தை விசாலமாக்கு, அதை தடை செய்யாதே. எல்லையை நீ விரிவாக்கு, கயிறுகளை நீளமாக்கு, கூடாரத்தை விசாலமாக்கு, அதை தடை செய்யாதே.